பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையின் போது வெளியிட்ட அறிவிப்புகளை மறு ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். இக்கூட்டத்தில் ஏழை நடுத்தர மக்களுக்கு குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்குவது, வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அகில இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநாட்டை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் தொழில்நுட்ப அரங்குகளை பார்வையிட்டார். இந்த மாநாட்டில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் மீதான தீவிரவாத தாக்குதல் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் இஸ்ரேலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ள அவர், இந்த இக்கட்டான சூழலில் இஸ்ரேலுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் நவர் கிலோன் வெளியிட்ட பதிவில், இந்தியாவின் தார்மீக ஆதரவு மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அந்நாட்டு அரசின் அறிவுரைப்படி பொது வெளிகளில் நடமாடுவதை தவிர்த்து எச்சரிக்கையுடன் செயல்படவும் மத்திய அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. உதவிகள் தேவைப்படின் அழைக்க அவசர தொலைபேசி எண், இணையதள முகவரி ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளது. தான்சானியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனவரி மகம்பா இந்தியா வருகை தந்துள்ளார். அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து தான்சானியா அதிபர் சமியா சுலுகு ஹசன் இந்திய வருகை குறித்து கலந்துரையாடினார். பின்னர் அவர் கூறுகையில், தான்சானியா அதிபர் வருகையின் போது அனைத்து துறைகளிலும் இருதரப்பு நட்புறவு, வணிகம் மற்றும் முதலீடு சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் சாகர் பரிக்கிரம 9 கட்ட பயணத்தை மத்திய அமைச்சர்கள் பர்ஷோத்தம் ரூபாலா, எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து மீனவர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர்கள் அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர். வெள்ளப்பாகு மீதான GST வரி 28%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இது கரும்பு விவசாயிகளுக்கு பலன் அளிப்பதாக அமையும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார். GST கவுன்சிலின் 52 கூட்டத்தில் உரையாடுகையில், GST வரி குறைப்பின் மூலம் விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை ஆலைகள் விரைந்து கொடுக்க இயலும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த ஒடிசாவின் ராணுவ வீரர் சரோஜ்குமார் தாஸ் உடலுக்கு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 120 தனியார் நிறுவனங்கள் இம்முகாமில் பங்கேற்று பணியாளர்களை தேர்வு செய்தனர். 1000-1800 மேற்பட்ட பணிநாடுனர்கள் பங்கேற்ற நிலையில் நேர்காணலில் தேர்வு செய்யப்பட்ட 213 பேருக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் கலைஞர் 100 விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான கல்விக்கடன் முகாம் இன்று நடைபெற்றது. இம்முகாமை வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்து 3000 அதிகமான மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடனுக்கான காசோலைகளை வழங்கினார். இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாளை காலை 10 100 கனஅடி நீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அடையாறு ஆற்றங்கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் 4 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிகிறது. 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், GPS கருவிகள் உள்ளிட்ட மீன்பிடி பொருட்களை அவர்கள் பறித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ள ரிசர்வ் வங்கி விதித்திருந்த காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. இதனால் நாளை முதல் 2000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றவோ பயன்படுத்தவோ இயலாது. 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக கடந்த மே மாதம் அறிவித்த ரிசர்வ் வங்கி அவற்றை பொதுமக்கள் வங்கிகளில் மாற்றிக்கொள்ள செப்டம்பர் 30 வரை காலக்கெடுவும் அளித்திருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவசாயி ஒருவரை ஊராட்சி செயலாளர் எட்டி உதைத்த விவகாரத்தில் காவல்துறை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் ஆய்வாளர் சங்கர் கண்ணன், வன்னியம்பட்டி உதவி ஆய்வாளர் செல்லப்பாண்டி ஆகியோரை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் தேதிகளில் சிறப்பு பறக்கும் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிந்தாதிரிப்பேட்டை முதல் வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில் வழித்தடத்தில் வரும் 8, 13, 18, 23, 27 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 20 கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேல் மீது பாலஸ்தீனிய ஆயுதப்படை குழுவான ஹமாஸ் இன்று அடுத்தடுத்து நூற்றுக்கணக்கான ராக்கெட் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இராணுவத்தினர் பாலஸ்தீனத்தின் மீது பலமுனை தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஆபரேஷன் அயன் ஸ்பாட் என்ற பெயரில் காசாவில் ஹமாஸ் குழுவினர் பதுங்கியிருக்கும் இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் ஹமாஸின் இலக்குகளை குறிவைத்து தாக்கி வருகின்றன. இதனை இஸ்ரேலிய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் உறுதி செய்துள்ளது. இதனிடையே காசா பகுதியில் புகுந்து இஸ்ரேலிய படையினர் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இஸ்ரேலில் நேபாள நாட்டைச் சேர்ந்த 17 பேர் ஹமாஸ் அமைப்பினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேல் நாட்டுக்கான நேபாள தூதர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கு நடந்த தாக்குதல்களில் நேபாள நாட்டைச் சேர்ந்த 7 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதிகளாக இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளை அங்கீகரிக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். சோச்சி நகரில் நடைபெற்ற சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா ஆண்டிற்கு ஆண்டு வல்லரசாக பலம் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். எனவே இந்தியா போன்ற நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதிகளாக அங்கீகரிக்கப்படும்போது அவற்றின் பங்களிப்பு சர்வதேச முடிவுகளை மேம்படுத்த உதவும் எனவும் புதின் தெரிவித்தார். அமைதிக்கான நோபல் பரிசிற்கு ஈரானை சேர்ந்த பெண்கள் உரிமை ஆர்வலர் நர்கீஸ் முகமதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈரானில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை கௌரவிக்கும் வகையில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் செயல்படும் அமைதிக்கான நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் தெற்கே அமைந்துள்ள அக்சாகா மாநிலத்தின் நெடுஞ்சாலையில் வெனிசுலாவிலிருந்து ஹைதிக்கு புலம்பெயர்ந்த 55 பேருடன் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென விபத்துக்குள்ளானது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்று வரும் 19வது ஆசிய விளையாட்டுத் தொடரில் 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம் என்று மொத்தம் 107 பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது. இதன் மூலம் பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து 4வது இடத்தில் உள்ளது. பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய அணியினரை தாம் சந்திக்கும் அக்டோபர் 10 தேதியை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் இன்று வங்கதேசமும் ஆப்கானிஸ்தானும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 37.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 156 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 157 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை தோற்கடித்தது. தமிழ்நாட்டின் நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.